படம் நல்லா இருக்குது, அருமையான படம். ஆனால் இந்தமாதிரி ஒரு ஜீப் ரேஸ் நான் பார்த்ததே கிடையாது. இந்த படத்தில் அவங்க இந்த படம் பார்க்கும்போது அவங்க கூட ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நல்லா 3D மாரி இருக்குது, 3D படமே இருக்குது, நல்லா இருக்குது படம். நல்லா சூப்பராக எடுத்துருக்காங்க, மியூசிக்கும் நல்லா இருக்குது, படம் சூப்பர். நார்மல் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இது எப்படி கேரளாவில் எடுத்த படமே இருக்குது, ஃபுல்லாக கேரளா ஷூட் மாதிரி தான் இருக்குது. கேரளாலே இருக்கிற மாதிரி இருக்குது இந்த படத்தை பார்த்தா. அந்த கேரளாவிலேருந்து அந்த ஜீப்லேருந்து அவங்களோட ட்ராவல் பண்ணுறது, ஜீப் வந்து இந்தமாரி தண்ணியில் போகும்போது எனக்கு தெரியாது. இந்த படத்தை தான் பார்க்குறேன், நல்லா சூப்பராக எடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது படம், அருமையான படம். சவுண்ட் எஃபெக்ட்லாம் நல்லா தான் இருக்குது. செம்மையா தானா பிஜிஎம் தான், செம்மையா தான் பிஜிஎம் படம், செம்மையா தானா. ஆ, காட் ரேஸ்லாம் செம்மையா இருக்கணும், மடி ரேஸ்லாம் செம்மையா இருக்கணும், ரியலிஸ்டிக்காகவே செம்மையாக இருக்கணும். படம் நல்லா இருக்கு. பட பேர் வந்து மண்டி. இதில் வந்து என்ன கான்செப்ட்னா ரேஸு, ரேஸால் சில பேர் சண்டை போட்டுக்கிறாங்க. இதில் வந்து பிரதர்ஸ் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கு. பிஜிஎம் வேறு லெவலு, காதெலாம் வலிக்குது எனக்கு. கேஜிஎஃப் ஆமாம், ஹில்ஸில் மலையில் நல்லா கான்செப்ட் நல்லா இருக்கு. பிஜிஎம்லாம் வேறு லெவலு, காதெலாம் வலிக்குது. ட்விஸ்ட்டு நல்லா இருக்கு, எல்லாம் இந்த ரேஸ் கான்செப்ட் தான் நல்லா இருக்கு. புலிமுருகன் அந்த பாதி, அந்த கேஜிஎஃப் மியூசிக் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. தேங்க்யூ. ரேஸ் தான் சூப்பராக இருக்கு, விஷுவல்லாம் சூப்பராக தான் இருந்துச்சு. ஆர்டிஸ்ட் நல்லா செலக்ட் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்கு. மியூசிக் பக்காவாக இருக்கு, பயங்கரமாக இருக்கு. இது வந்து ஒரு ரிவெஞ்ச் மாதிரி தான் மூவி, இது ஃபுல்லாக ரிவெஞ்ச் தான். இந்த ரேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மட்டி ரேஸ் வந்து நான் பார்த்த வரைக்கும் தமிழ் சினிமா யாரும் பார்க்கல, நான் பார்க்கலன்னா நான் சொல்லுவேன், யாரும் பார்த்துக்க மாட்டாங்க, யாரும் மாதிரி எடுக்கல ஆக்சுவலாக. அதுவும் இல்லாமல் நிறையா சிஜி ஒர்க் யூஸ் பண்ணுவாங்க, சிஜி ஒர்க் பண்ணுவாங்க, கிராஃபிக்ஸ் அந்த மாதிரி டூப் போட்டு அந்த மாதிரி பண்ணுவாங்க. இது ஃபுல்லாகவே மோஸ்ட்டாக எல்லாம் ஒரிஜினாலிட்டே பண்ணியிருக்காங்க. டீம் வந்து இதுக்கு ரொம்ப எஃபர்ட் எடுத்து பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. நான் ரொம்ப எதிர்பார்க்கல இந்த மாதிரி, நான் ஜஸ்ட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரெய்லர் பார்த்தா வந்தேன், ட்ரெய்லர் பார்த்தா வந்தேன், ஆனால் இந்த மாதிரி இருக்கணும் பவர் ஃபேக்டர் இருக்கணும் நான் எதிர்பார்க்கல. வந்த மூவிலே பெஸ்ட்டுனா நான் தான் சொல்லுவேன், நான் எந்த மூவியும் நான் ரெஃபர் பண்ண மாட்டேன். இது வந்து கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கணும், நல்லா எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பிஜிஎம் தான். இப்போ எப்படின்னா படம் நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணி டைட்டில் போடுறதுலேருந்து எண்ட் கட் வரைக்குமே பிஜிஎம் தான் ட்ராவல் ஆகுது. எங்கெல்லாம் பிஜிஎம் போடணுமா, நம்ம எல்லா மியூசிக் டைரக்டர்ஸ் தான் போடுவாங்க. ஆனால் படம் ஃபுல்லாகவே பிஜிஎம், நடந்தால் பிஜிஎம், பார்த்தா பிஜிஎம், அந்த மாதிரி தான் இருந்துச்சு படம். ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸே வந்து பிஜிஎம் தான், செகண்ட் ப்ளஸ் வந்து கேமரா சொல்லுவேன். தேர்டு பார்த்திங்கன்னா அந்த ஸ்டன் சீக்வன்ஸ் வந்து ஒரு ரொம்ப ஒரிஜினாலிட்டி எடுத்திருக்காங்க. இப்போது அந்த ஹில்ஸ், அந்த ஹில் பாயிண்டில் வியூவில் வந்து அவங்க எவ்வளோ டூப் போடலாம், சிஜி பண்ணலாம், தண்ணியில் தண்ணியில் வந்து ஜீப் போகும்போது சிஜி பண்ணலாம், அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா இதுலேயும் பவர் பாக்டாக பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெஸ்ட் படம் நான் சொல்லுவேன், கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கணும். மூவி ரொம்ப நல்லா இருக்குது, சவுண்ட் எஃபெக்ட்லேருந்து எடிட்டிங்லேருந்து மேக்கிங்ஸ் எவ்ரி ஒன் ஃபைட்டிங்லேருந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருக்காங்க. ஸோ டைரக்டர் ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குது. அதே வெரி டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க. இது நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ஆக்சுவலி, ரேசிங் இதை தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். ரொம்ப ஐ மீன் பைக் ரேஸ் எல்லாம் நிறைய இருக்குது பார்த்துருக்கு, பட் கார் ரேசிங்ஸ் வேறு லெவலில் எடுத்திருக்கேன். அதுவும் இவ்வளோ எஃபெக்ட் போட்டு எடுத்திருப்பாங்கட்டு தெரியல. இட்ஸ் வெரி ரொம்ப சூப்பராக இருக்குது. மட்டி ரேஸுங்கிறது வந்து ரொம்ப ஃபேமஸான இது. ஆனால் அஜித் சார் ரேஸுக்கு அப்புறம் இந்த படம் ரொம்ப, இந்த ரேஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அந்த ரேஸ் வந்து இந்த படத்தில் பார்த்துருக்கேன். ஹீரோ சூப்பராக பண்ணியிருக்காரு, புது ஹீரோனும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. டைரக்டரு ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காரு. கண்டிப்பாக குடும்பத்தோடு தியேட்டரில் வந்து பார்க்கணுன்னு ரொம்ப கேட்டுக்கிறேன். மியூசிக்கு கேமரா வந்து ரொம்ப ஹைலைட்டுங்க, கேமரா வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு கேமராமேனு, சூப்பர். படம் நல்லா இருக்குங்க. இது ரொம்ப ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காங்க, வாழ்த்துக்கள் மட்டி டீமுக்கு. வந்து ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, படம் வெற்றி அடைய வந்து வாழ்த்துக்கள். படம் ரொம்ப நல்லா இருக்குது. ஆக ஒன்று ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருந்துச்சு, ஆக்ஷன் எக்ஸ்பிரஷன், சேசிங்கு ரொம்ப நல்லா இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது. காமெடி அம்மா சென்டிமெண்ட் இருக்குது, அண்ணன் தம்பி சென்டிமெண்ட் இருக்குது. லாஸ்ட் அரை மணி நேரம் அந்த நம்ம கார் ரேஸில் ஓடிட்டு இருக்க மாட்டோம் இருக்குது. ஸோ அது ஸ்கூல் பசங்களுக்குலாம் ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்கும், அவங்க இண்டிஜுவல் ஈவெண்ட்டில் அத்லெட்ஸில் கலந்துக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம கேம்ஸில் வந்து ஒரு 10 பேர் ஆடுவோம், 5 பேர் ஆடுவோம் வாலிபாலில், பேஸ்கெட் பாலில். ஸோ அதை விட இண்டிஜுவல் ஈவெண்ட்டில் தான் அவங்க கலந்துக்கிட்டு அந்த அத்லெட்ஸு இதெல்லாம் கலந்துக்கிட்டு அவங்க ஜெயிக்கிறதுக்கு இது ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்கும், பயங்கர வெறி வரும். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. பார்பி பாலாஸோட வசனங்கள் வந்து ஆரம்ப படங்கள்லேருந்தே பார்த்துருக்கோம். புலிமுருகன், லாஸ்ட் வீக் வந்த மரக்கையார் வசனங்கள், பட்டைகளை போய் இதனும் எதார்த்த வசனங்கள் ரொம்ப அம்சமாக பண்ணியிருப்பார். இயக்குநருக்கு வாழ்த்துக்கள், மியூசிக் டைரக்டருக்கு வாழ்த்துக்கள். பேக்ரவுண்ட் ஸ்கோர் வேறு லெவலில் பண்ணியிருப்பாங்க, சூப்பராக இருக்குது. எல்லா நடிகர்களும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க, எதார்த்தமாக லைவாக. அது அவங்கள சொல்லவே தேவையில்லை, அந்த ஸ்டேட்டு மக்களை ரொம்ப நல்லாவே நடிப்பாங்க, நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த மட் ரேஸ்னாங்க, ஆனால் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும்னு தெரியாது. ஆனால் ஓகே, ஸ்க்ரீன் பிளேவும் மியூசிக்கு ரேஸு
நல்லா இருந்தது, படம் என்ஜாய் பண்ணோம்.